சேரமான் பெருமாள் கொடுங்குளூரை தலைநகரமாக கொண்ட சேரநாட்டின் அரசர். சிவ வழிபாடு செய்யும் போது கூத்தப் பெருமானின் சிலம்பொலி கேட்கும் இயல்புடையவர். ஒருநாள் சேரமான் சிவ வழிபாடு செய்யும் போது சிலம்பொலி கேட்காத காரணத்தால் தம்மை மாய்த்து கொள்ள நினைத்தார். இன்று என் வழிபாட்டில் குற்றம் உள்ளனவோ? இன்று நான் பெருமானின் சிலம்பொலியை கேட்கவில்லையே. இனி நான் உயிர் வாழ்வது வீண். சேரமண்ணா பொறு. சுந்தரம் எம்மை தில்லையில் புகழ்ந்து பாடக் கேட்டு தாமதமாகிவிட்டது. சுந்தரரின் பெருமை உணர்ந்த சேரமான் திருவாரூர் சென்று அவருடன் நட்பு பூண்டார். இருவரும் நட்பின் இலக்கணமாய் திகழ்ந்தார்கள். சேரமன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடன் சேரநாடு புறப்பட்டார் சுந்தரர். வழியில் அவர்கள் பல திருத்தலங்களை தரிசித்து கொண்டு திருக்கண்டியூர் வந்தடைந்தார்கள். அப்போது காவிரியின் வடக்கரையில் திருவையாறு தோன்ற சேரமன்னர் அத்திருத்தலத்திற்கு சென்று பணிய வேண்டுமென்ற தம் விருப்பத்தை உரைத்தார். ஆனால் காவிரி வெள்ளம் போல் ஓட அதனை தாண்டி செல்ல இறைவனை வேண்டினார் சுந்தரர். கூசியடியாறு இருந்தாலும் குணம் ஒன்றில்லே குறிப்பில்லீர் தேசவேந்தன் திருமாலும் மலருமேல் அயனும் காண்கிலா தேசம் எங்கும் தெளித்தாட தெண்ணீரருவி கொணர்ந்தெங்கும் வாசம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. தடைப்பட்டு நிற்கும் கன்றை கண்டு தாய்ப்பசு கனைத்தெழுவதைப் போல ஓலம் ஓலம் என்று கூவி ஆட்கொண்டார் சிவபெருமான். உடனே காவிரி இடையே வழிவிட அவ்வழியே சென்று பஞ்சநாதேஸ்வரரை தரிசித்து மீண்டும் அவ்வழியே வந்தனர். இருவரும் சேரநாட்டின் தலைநகரமான கொடுங்குளூரை அடைந்தார்கள். கொடுங்குளூரில் சேரமான் பெருமாள் நாயனார் செய்த உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு சில காலம் தங்கியிருந்தார் சுந்தரர். அப்போது ஒரு நாள் அவருக்கு திருவாரூர் தியாகேச பெருமானின் நினைவு வர பொன்னும் உண்மை பொருளும் போகமும் தந்து தம் குற்றத்தை பொறுத்து கொண்ட ஆருரனை மறக்க முடியுமா என்று கண்ணீர் மல்க பாடினார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தீருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறிவுண்ணாயம் மானை எளிவந்த பிரானை அன்னம்பைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. சுந்தரரின் ஏக்கத்தை உணர்ந்த சேரமான் அவருக்கு திருவாரூர் செல்ல பிரியா விடை கொடுத்தார். திருவாரூரில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருவினை ஒப்பு கடந்து சிவப்பிழம்பாய் திகழ்ந்தார். அப்பொழுது அவருக்கு சேரமான் பெருமாள் நாயனாரின் நினைவு வர மலைநாடான கொடுங்குளூருக்கு மீண்டும் புறப்பட்டார்.
செல்லும் வழியில் திருப்புக்கோழியூர் என்னும் ஊரில் ஒரே தெருவில் ஒரு வீட்டில் மங்கள ஓசையும் அதன் எதிர் வீட்டில் அழுகை ஒளியும் கேட்டன. இதற்கு காரணம் என்ன என்று சுந்தரர் வினாவ, சில ஆண்டுகளுக்கு முன் 5 வயது நிரம்பிய 2 வீட்டு சிறுவர்களும் ஏரியில் குளிக்க சென்றார்கள். அப்பொழுது ஒருவனை முதலை விழுங்கியது, பிழைத்த மற்றவனுக்கு என்று பூணூலிடுகின்றனர். எனவே பிழைத்தவன் வீட்டில் மங்கள ஒளியும், அதனை நினைத்து இறந்தவன் வீட்டில் அழுகை ஒளியும் கேட்கின்றனர். சிறுவனை இழந்த பெற்றோர் சுந்தரரை வந்து வணங்கினர். மகனிறந்த துன்பத்தையும் பாராமல் தம்மை வரவேற்று அன்பு காட்டிய தம்பதிகளுக்கு மகனை மீட்டுத்தர முனைந்தார் சுந்தரர். அவர்களை அழைத்து கொண்டு முதலை இருந்த ஏரிக்கு சென்றார். அங்கே ஏரி இருந்தது, ஆனால் தண்ணீர் இல்லை. உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய். புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்பாடலை கேட்டவுடன் அனைத்து லோகங்களும் அதிர்ந்தன. வருணன் தண்ணீரிட்டார், பிரம்மன் முதலையையும் சிறுவனையும் கொடுத்தார், யமதர்மன் சிறுவனுக்கு உயிர் தந்தார். முதலை கரைக்கு வந்து வளர்ச்சியுற்ற சிறுவனை உமிழ்ந்தது. இச்செயற்கரிய செயலை கண்டு அனைவரும் வியந்தனர், ஆரவாரம் செய்தனர். மலைநாடு வந்தடைந்த சுந்தரரை சேரமான் நாயனார் எதிர்கொண்டு வரவேற்றார், கட்டித் தழுவினார். சேரமன்னரோடு அரண்மனையில் சிலகாலம் தங்கியிருந்த சுந்தரர் திருவஞ்சைக்களம் சென்று தன் ஆணவம் நீங்கி உலகப்பற்றும் விடுத்து பேரின்ப நிலையான இறைவனடி சேர வேண்டினார். இறைவன் ஆணையின்படி பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் சுந்தரரை வெள்ளை யானையின் மேல் ஏற்றி திருக்கைலாயம் அழைத்து செல்ல வந்தனர். இறைவருளால் இதை அறிந்த சேரமான் நண்பரின் பிரிவு தாங்காமல் திருவஞ்சைக்களத்திற்கு விரைந்து வந்தார். வெள்ளை யானையின் மேல் வான்வெளி செல்லும் சுந்தரரை கண்டார். தாமும் உடனே குதிரையின் காதிலே திருவைந்தெழுத்து மந்திரத்தை ஓதி ஆகாயத்தில் விரைந்தார். தானனை முன்படைத்தான் அதறிந்துதன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்ததீர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே சேரமான் திருக்கைலாய வாசலில் தடையுற்று நிற்க சுந்தரர் மட்டும் உள்ளே சென்றார். சுந்தரர் யானையை விட்டு இறங்கி பசுவை கண்ட இளங்கன்று போல் விரைந்து இறைவனிடம் சென்றார். நிலமிசை விழுந்து இறைவனை வணங்கினார். உலகமெல்லாம் உய்யும் வண்ணம் ஆருளனே வந்தனையோ. அடியேன் செய்த பிழையை பொறுத்து அடியேனை ஆட்கொண்ட உன் கருணையே கருணை. சேரமான் நாயனார் வாசலுக்கு வெளியே நிற்பதாக கூறினார் சுந்தரர். உடனே தேவர்களை அனுப்பி சேரமானை உள்ளே அழைத்தார்
சிவபெருமான். இருவரையும் சிவகணத் தலைவராக விளங்குமாறு திருவருள் புரிந்தார் சிவபெருமான். பறவையாரும் சங்கிலியாரும் முன்போல உமாதேவிக்கு பணி புரிந்தனர். புன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்து இலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே